ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம அமர்லா கட் சுடிதார் டாப்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து பகுதி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கழுத்து வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுத்து பகுதியோட அகலம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இதோட உயரம் வந்து 8 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு இருக்கு. இதை வந்து சென்டரா மடிச்சு சென்டர் நாச் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நடுவில் இருக்க இந்த ஃப்ரண்ட் பீஸோட சென்டர் பார்ட்ல நல்ல பக்கம் வந்து மேல இருக்க மாதிரி வச்சுட்டு, அதுக்கும் மேல இப்போ நம்ம வச்சிருக்க அந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணி எடுத்துக்க போறோம். அந்த கழுத்து ஷேப்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ஃபூட் அளவுக்கு தையல் போட்டு விட போகிறோம். எந்த இடத்துல கார்னர்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வளைச்சு ஊசி நிப்பாட்டிட்டு திருப்பி தைங்க, நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ சென்டரில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து நம்ம சின்ன சின்னதாக நாச் கட் பண்ணிக்கலாம் வளைவு பகுதியிலலாம். இப்போ வந்து அந்த துணியை வந்து உள்பக்கமா திருப்பிட்டு நம்ம அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போடுறோம். இப்போ இதில் வந்து நான் ஒயிட் கலரில் பைப்பிங் வைக்க போகிறேன். இப்போ இந்த த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். இப்போ இந்த கிளாத் வந்து த்ரெட்டை வந்து நம்ம ரைட் சைடு இருக்கோம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சு நம்ம ஒரு தையல் போட போகிறோம்.
இப்ப சென்டர் வரைக்கும் நம்ம தைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு திரும்ப வந்து கிராஸா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த நெக் வந்து எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல நமக்கு வந்து பைப்பிங்கும் திரும்பி வரும். இப்ப நம்ம நெக் ஃபுல்லா வந்து நம்ம பைப்பிங் வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்ப பேக் சைடு வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரின்சஸ் கட் போட்டுக்கிறதுனால இதோட சைட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதுலயும் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போறோம். அதுக்காக நான் அந்த சைட் பீஸ்ல மேல வந்து அந்த த்ரெட் பைப்பிங் வந்து வச்சு தைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பீஸ்ல வந்து மேல வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து வெளிப்பக்கமா வர மாதிரி வச்சு தையல் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லா தையல் போட்டு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை வந்து உள் பக்கமா திரும்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் நமக்கு இருக்கும். நம்ம போட்டிருக்க தையல் மேலேயே வச்சு இந்த சைட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வளைவு வர்ற இடத்துல லேசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல அப்பதான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும். இப்ப அந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது கீழே ஈவனா கட் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம். இப்போ நம்ம எல்லாமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைன்ல வந்து நம்ம கட் பண்ணி துணி வந்து ஈவனா ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெண்டா மடிச்சு வச்சுட்டு நான் சென்டர் நாட்ச் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம கீழே ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட் பீஸ் தச்சோமோ அதே மாதிரி பேக் பீஸும் நம்ம தைக்க போறோம். பேக் பீஸ்லயே நான் வந்து சென்டர்ல வந்து கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கு. இதை நான் ரெண்டா மடிச்சு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ற மாதிரி
மேல கழுத்து பகுதியில மேல நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி உள் பக்கமா திருப்ப போறேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போறோம். இதுல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் சைட் கிளாத்தோட அந்த கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேல இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுறணும். இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து நான் ஸ்லீவ் ரெண்டுமே கீழே வந்து மடித்து தச்சு எடுத்து வச்சுருக்கேன். சென்டர் நாச்சோட அந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்தே நம்ம வந்து தச்சுக்கிட்டு வரலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து ஒரு பக்கம் ஆம் ஹோல் வரைக்கும் நான் ஒரு தையல் போடுறேன். இதே மாதிரி திரும்ப சென்டர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் இதே மாதிரி ஒரு ஆர்ம் ஹோல்ல இருந்து இன்னொரு ஆர்ம் ஹோல் வரைக்கும் நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து ஃபுல்லா போட்டு விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்.
இப்ப வந்து கீழே நம்ம வந்து சைட்ல தையலுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணோம், அதை மார்க் பண்ணிட்டு ஆங்கோல்லையும் அதே மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிட்டு மேலே கை சுற்றளவு வந்து 6-12 இன்ச், அதுல பாதி வந்து 6 இன்ச், அதையும் நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பாடி பார்ட்டோட சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல வேணும்னா நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்ப இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்து வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பாக்க போறோம். ஸ்கர்ட் பார்ட்ல வந்து கீழே வந்து மடிச்சு தைக்கணும், அது வந்து நம்ம ஹாஃப் சர்க்கிளா இருக்கும்ல, அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லா மடிச்சு தைச்சுக்க போறோம். என்னதான் இந்த மாதிரி 2 தடவை மடிச்சுட்டு நம்ம வந்து மடிச்சு தைச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்கர்ட்டோட ஃபுல்லா வந்து நான் தச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து கீழே ஸ்கர்ட் பார்ட்ல வந்து தைக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் விட்டுருந்தோம், அதுல வந்து இந்த பக்கம் 1 இன்ச் அந்த பக்கம் 1 இன்ச், அதனால சைட்ல வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம தச்சாலே போதும். இதுலயும் சைட்ல வந்து நமக்கு தையல் 2 தையல் போட்டு விட்டுறலாம். பேண்ட் எல்லாம் எப்படி வந்து பெல்ட் பீஸையும் கீழே இருக்க பாட்டம் பீஸையும் நம்ம வந்து ரவுண்டா ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த டாப்லையும் வந்து மேல இருக்க பாடி பார்ட்டையும் கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டையும் வந்து நம்ம சென்டர் நாட்ச் வச்சு கரெக்டா பின் பண்ணிட்டு ரவுண்டா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த சுடிதார் வந்து நமக்கு ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிரும். வந்து மேல பாடி பார்ட்டோட சைட் பீஸையும் கீழே ஸ்கர்ட் பார்ட்டோட சைட் பீஸையும் நான் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிட்டே வரேன். ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட் வரைக்கும் அப்படியே ரவுண்டா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். அதே மாதிரி தைக்கும் போது நம்ம இழுத்துறாம தைக்கணும், ஏன்னா கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸா கட் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால ஃபுல்லா வந்து நம்ம பின் பண்ணி வச்சுட்டு நம்ம ரவுண்டா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து கரெக்டா ஃபினிஷ் ஆயிரும். இப்போ ஒரு பாதி வரைக்கும் தைச்சதுக்கு அப்புறம் அந்த சைடு வரும், சைடு ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம முன் பக்கமா தள்ளி விடணும் இல்லைன்னா பின் பக்கமா, ஏதாவது ஒரு பக்கமா 2 சைடும் ஒரே பக்கமா இருக்க மாதிரி வச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த சென்டர்லையும் 2 ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.